கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக சென்னையில் ஊரக தொழில்துறை அமைச்சரின் வீட்டு கல்யாணம் எளிய முறையில் சமூக இடைவெளியுடன் நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் கூட்டம் சேர்க்காமல் அரசின் அறிவுறுத்தலின்படி மிக எளிமையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் அவர்களின் இளைய மகன் சாம்சன் பால் ஸ்ரீ சாத்திகா திருமணம் நடைபெறுவதாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக திருமண மண்டபம் உணவு உள்ளிட்டவற்றிற்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் அமைச்சர் வீட்டு கல்யாணம் எளிய முறையில் நடைபெற்றது. சென்னை அயனம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் மணமகன் வீட்டார் 14 பேரும் மணமகள் வீட்டார் 12 பேர் என மொத்தம் 26 பேர் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர். திருமண விழாவில் மணமக்கள் திருவேற்காடு நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் வேட்டி சேலையுடன் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர்.